हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर चैनल सूपर मटन बिरयानी एप्ली पन्नलान्रद नम्मा पाकलां नम्मा चैनल सब्सक्राइब पन्नादवंग सब्सक्राइब पन्नीट पारंग अप्पदा ना पोड़ वीडियोसला उंगलुक्कु रेगुलरा वरुम फर्स्ट एड़त्त उड़ने नींग वंदु कुकर सूड़ पन्निकोंग कुकर सूड़ान उड़ने तेवयान अलवु एन्ना ऊत्तिकोंग एन्ना सूड़ान उड़ने ओर स्पून नेय पोट्टुकोंग नेय पोट्टा बिरयानी रोम्बवे सूपरा इरुक्कुम अदुक्कप्पुरम ना ओर तट्टल एड़त्त वच्चिरुंदेन इल्लैंगला पट्टा लवंगम கிராம்பு இதெல்லாத்தையும் நீங்கள் போட்டுருங்க. அது வதங்கினோடனே நான் மூணு வழக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நான் சொல்கிற மாதிரி பிரியாணி பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நான் மூணு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு பெரிய தக்காளி அப்புறம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டாதீங்க, ஒரு ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு கையளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கையளவு புதினா எடுத்துக்கோங்க. எல்லாம் கம்மியாக எடுத்தால் போதும், ரொம்ப போடாதீங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே நான் எடுத்து வச்சுருக்க தயிரோட அளவை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக முக்கால் கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். மூணு வழக்கு அரிசி எடுத்ததுனால நான் முக்கால் கிலோ மட்டன் போடுறேன். மட்டன் வந்து நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா பிரியாணி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ மூணு வழக்குக்கு நம்ம முக்கால் கிலோ மட்டன் போட்டோன்னா மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து மூணு வழக்கு அரிசியை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரமாவது அரிசி ஊறட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் மூணு வழக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போதைக்கு வந்து ஒரு வழக்கு தண்ணி ஊற்றினா போதும் மட்டன் வேகிறதுக்கு. நீங்கள் மட்டன் வேகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை விசில் வச்சு மூடி வச்சுருங்க. அது பாட்டு வேகட்டும், சிம்மில் வச்சுருங்க. ஒரு ஆஃப் அன் ஹவராவது மட்டன் வேகட்டும், அப்போ தான் மட்டன் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கும். ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். ஸோ மூணு வழக்கு அரிசிக்கு நான் நாலே முக்கால் வழக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுவேன். அப்போனா தான் நம்மளுக்கு குக்கரில் வந்து பிரியாணியை வந்து அடிபிடிக்காது. ஸோ நான் ஏற்கனவே நான் வந்து ஒரு வழக்கு தண்ணி ஊற்றி நான் மட்டன் வேக வச்சேன். இப்போ அடுத்ததாக நான் மூணே முக்கால் வழக்கு நான் தண்ணி ஊற்றி நான் இப்போது தண்ணியை கொதிக்க வைக்க போகிறேன். தண்ணி கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க இந்த அரிசி எடுத்து போட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து நம்ம போட்டுற வேண்டியது தான். இப்போ நான் வந்து பாதி லெமன் எடுத்திருக்கேன். அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த லெமனில் உள்ள ஜூஸ் எல்லாத்தையும் இப்படி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. பாதி லெமன் போதும், ஒன்று போடாதீங்க. ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம குக்கரை வச்சு மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் விசில் போட்டதுக்கப்புறம் ஒரு 8 மினிட்ஸ் நான் வந்து வச்சுருப்பேன். 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தேவையான சூப்பரான மட்டன் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிடும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு. இதோ பாருங்கள், மட்டன் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு.
இது ரொம்ப கொலையும் இல்லை, உதிரி உதிரியாகவும் இருக்கவும் இல்லை, நல்லா அழகாக வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணிக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அப்புறம் எக் பாயில் பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி நான் பண்ணியிருந்தேன். எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் நீங்கள் தயிர் பச்சடி பண்ணும் போது மறக்காமல் நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் தயிர் பச்சடிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த தயிர் பச்சடியில் நான் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி நான் போட்டேன். தேவையான அளவு தயிருக்கு நீங்கள் உப்பு போட்டுருங்க, தயிர் பச்சடி சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.